Hello friends, welcome to our channel BF PetSmart. In this video, we are going to talk about Bistrock Biscuits. This video is very interesting, so skip the last one. If you are new to the channel, press the subscribe button. Okay, now let's go to the video. Bistrock Biscuits. This is a pedigree brand. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளேவர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா மில்க் அண்ட் சிக்கன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ளேவர். இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளேவர்ஸ்ல இது அவைலபிளா இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா மூணு விதமான பேக்கிங்ல வருது. 150 கிராம்ஸ், அப்புறம் 500 கிராம்ஸ் அண்ட் 900 கிராம்ஸ். இந்த மாதிரி மூணு பேக்கிங்ல அவைலபிளா இருக்கு. 50 கிராம்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15 ருபீஸ் வரும். இதே 500 கிராம்ஸ் பாத்தீங்கன்னா 160 ருபீஸ் வரும். 500 கிராம்ஸ் இதே 900 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 275 வரும். இந்த 900 பேக் கூட இந்த கண்டெய்னர் வந்து ஃப்ரீயாக தராங்க நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி மூணு பேக்கிங்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ளேவர், சிக்கன் அண்ட் மில்க் ஃப்ளேவர் அண்ட் சிக்கன் ஃப்ளேவர், இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஃப்ளேவரில் பார்த்தீங்கன்னா மில்க் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மில்க் கண்டென்ட் இருக்கும். மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேம் தான். பஸ் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பெடிகிரி தரப்பில் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாகுக்கு நம்ம டெய்லி கொடுக்க நியூட்ரிஷனில் வந்து இதை நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தோன்னே இங்கே வந்து ஒரு 10% நியூட்ரிஷன் வந்து டாக்ஸுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பெடிகிரி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட பேக்கிங்லேயே போட்டிருக்காங்க, சோர்ஸ் ஆஃப் கால்சியம், குட்னஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கண்டினோம், ப்ரோட்டீன் கண்டினோம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பெட் ஃபுட் கேர் அண்ட் ட்ரீட் ஃபார் டாக்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது கேர் அண்ட் ட்ரீட் ஃபார் டாக்ஸுக்கு ஒரு கேர் அண்ட் ட்ரீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரஞ்சி நியூட்ரிஷன் பிஸ்கட்ஸ், டெய்லி டாக்ஸு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு கிரஞ்சியான நியூட்ரிஷனான பிஸ்கட்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீல்ஸ் பிஃபோர், அதாவது மீல்ஸுக்கு முன்னாடி டாக்ஸுக்கு கொடுக்கலாம், அதாவது சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி டாக்ஸுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்து அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு தான் ஃப்ளேவர்ஸ் அளவு, அதாவது ஹெல்த்தி சிக்கன் அண்ட் மில்க், அப்புறம் சிக்கன், இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளேவர்ஸ் இருக்கு சொல்லி தான் அதில் போட்டிருக்காங்க. நம்ம டெய்லி ஃபீடாகவே நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இதில் வந்து ஃபீடிங் கேடுன்னு போட்டிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் தெரியல ஃபீடிங் கேடு. இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் டாக்ஸ், அப்புறம் பிஸ்கட்ஸ் பெர் டேன்னு போட்டிருக்காங்க. லார்ஜ் ப்ரீட்ஸ், அதாவது லார்ஜ் டாக்ஸ், அதாவது 25-50 kg வரைக்கும் உள்ள டாக்ஸ் வந்து 15-25 பிஸ்கட்ஸ் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் மீடியம் டாக், அதாவது 10-25 kg வரைக்கும் உள்ள டாக்ஸ் வந்து 7-15 பிஸ்கட் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு. அதே மாதிரி ஸ்மால் டாக்ஸு 5-10 kg வரைக்கும் உள்ள டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2-7 பிஸ்கட் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதில். அப்புறம் நியூட்ரிஷன் என்ன நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் 15% இருக்குது, அப்புறம் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 7% இருக்குது, அண்டு ஃபைபர் பார்த்தீங்கன்னா 5% இருக்குது. அப்புறம் இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிரியல் அண்ட் சிரியல் பை ப்ராடக்ட்ஸ், சிக்கன் அண்ட் சிக்கன் பை ப்ராடக்ட்ஸ், மீட் அண்ட் மீட் பை ப்ராடக்ட்ஸ், அப்புறம் சுகரு, கிசரால், சோயாபீன் ஆயில், ஐசோலேட், இதெல்லாம் நாம எல்லா இதில் இருக்கிறது தான். விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஸ்பெட் இது வந்து சிக்கனில் எக்ஸ்ட்ராவாக மில்க் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து மில்க் பவுடர் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது இந்த பிஸ்கட் வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போன் சைஸில் இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு இதுதான் தெரில, நான் உங்களுக்கு அந்த இமேஜ் காட்சி, நான் உங்களுக்கு எடுத்து இமேஜ் கற்றுக்கு போடுறேன். ஒரு கிட்ட ஒரு போன் பார்க்க ஒரு போன் மாதிரியே இருக்கும். இது ஒரு பொதுவாக நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்ற பிஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்டு அப்புறம் இந்த மாதிரி இது மாதிரி கொடுத்துருப்போம், சுகர் கொடுத்து ஆட் பண்ணியிருப்பாங்க. டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சால்ட்டு அண்ட் சுகர் வந்து அவ்வளோ சேர்க்கக்கூடாது. அது டாக்ஸ் சுகரில் சேர்த்தால் அந்த டாக்ஸ் ஒரு சில டாக்ஸும் ஒத்துக்காது. ஸோ அந்த முடி உதிர ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்ம சாப்பிட பிஸ்கட் நம்ம எப்போ கொடுத்தா பிரச்சனை இல்லை, நம்ம ரெகுலராக நம்ம நம்ம சாப்பிட பிஸ்கட்டே கொடுத்தா அது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஆகும், சான்ஸ் இருக்குது. நான் பார்த்துருக்கு பெடிகிரி தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சியான டிலைட்டாக இருக்கும் டாக்ஸுக்கு, டிலைட்ஃபுல் கஞ்சியாக இருக்கும், இதில் நியூட்ரிஷனாக ஆட் ஆகிருக்காக சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது, அப்புறம் நம்ம ஷாப்பில் கூட அவைலபிளாக இருக்குது, வேணால் வந்து வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ சொன்ன ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ட் கேளுங்க. அப்புறம் இந்த சேனல் நீங்கள் பூசாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் வரைக்கும் பை பை கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.